ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ரூட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்ஸு டிஸ்அட்வான்டேஜஸ் இது ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து மொபைலில் ரூட் பண்ணுறதுனால அட்வான்டேஜஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாலிங் ஆஃப் கஸ்டம் ரோம், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மாடலுக்கான கஸ்டம் ரோம்ஸ் வந்து தனியாக விட்டுருப்பாங்க, ஆஃபிஷியலாக இல்லாமல் கஸ்டமாக விட்டுருப்பாங்க. அந்த ஓஎஸ்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னா அதுக்கு வந்து உங்கள் மொபைல் ரூட்டில் இருந்தால் மட்டும் தான் அது இன்ஸ்டால் பண்ண முடியும். அது கஸ்டமர் ரோம் இன்ஸ்டால் பண்ணால் உங்கள் மொபைல் ரூட் பண்ணிவிட்டு உங்கள் மாடலுக்கான சிடபிள்யூஎம் ரிகவரி இல்லைனா டிடபிள்யூஆர்பி ரிகவரி இது ரெண்டு ஃபைல் ஏதோ ஒரு ஃபைல் தான் வந்து ஒவ்வொரு மாடலுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வழியாக வந்து உங்களுடைய கஸ்டம் ஓஎஸ்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவிங் ப்ரீ இன்ஸ்டால் ஓஎம் ஆப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து நார்மலாக ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் வந்து நீங்கள் ரூட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலிமா வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சிஸ்டம் ஆப்ஸ்லாம் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆட் பிளாக்கிங் ஃபார் ஆல் ஆப்ஸ். ரூட் பண்ணியிருந்தால் அந்த மொபைல் வச்சு நீங்கள் வந்து ஆட்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலிங் இன்கம்பர்டபிள் ஆப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகாத ஆப்ஸ்லாம் கூட ரூட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா மோர் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் அண்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ், இது ரூட் பண்ணியிருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் மெமரி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு மூவ் பண்ணால் ரூட் பண்ணியிருந்தால் முடியும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் பேட்டரி லைஃப் அண்ட் ஸ்பீடு, இது பேட்டரி லைஃப் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா ஸ்பீடு க்ரீனிஃபை அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ரூட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப் அக்செப்ட் பண்ணோம். அந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடும். செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா மேக்கிங் ஃபுல் டிவைஸ் பேக்கப்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபுல் மொபைலுக்கான எல்லா ஃபைலும் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கிட்டு இந்த டை டைம் நேம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமா வந்து நீங்கள் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துக்கலாம், அதுவும் ரூட்டில் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எயித்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் டு ரூட் ஃபைல்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபைலில் வந்து உங்களால் ஆக்சஸே பண்ண முடியாது, ஆனால் ரூட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஃபைல் வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் மாடிஃபையும் பண்ணிக்கலாம். நைன்த்து பார்த்தீங்கன்னா சிபியூ கிளாக்கிங் அப்படின்னு கொடுத்துருங்க. சிபியூ கிளாக்கிங்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் வந்து நீங்கள் ஸ்பீடு வந்து நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து எல்லாமே வந்துடும் அதில் ப்ராசஸர் கண்ட்ரோல்லாம். டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் ட்விக்கிங்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓஎஸே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிடலாம், உங்களுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இட் கேன் பிரீக் யுவர் டிவைஸ், உங்கள் டிவைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேமேஜ் ஆகினே வரும், உங்களுக்கே தெரியாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ்லாம் கூட டெலீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா என் மொபைல்லேயே வந்து அந்த மாதிரி டெலீட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி, உங்களுக்கு வாரண்ட்டி இருந்தால் வாரண்ட்டி வந்து போயிடும், நோ மோர் வாரண்ட்டி, மற்ற வாரண்ட்டி வந்து க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரூட் அண்ட் சூப்பர் யூசர் ஆக்சஸ், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிபியூ கிளாக்கிங் மூலிமா வந்து நீங்கள் ப்ராசஸர் வந்து ஸ்பீடு ஏற்றி விட்ருவீங்க, அந்த மாதிரி பண்ணும்போது அதாவது ராங் டைமு வந்து மாற்றி எல்லாமே நீங்கள் செட் பண்ணும்போது என்ன ஆகுனா மொபைல் வந்து ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓவர் ஹீட் ஆச்சுன்னா மொபைலே வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா டெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுதான் வந்து போட்டிருக்காங்க லைக்லி ஃபார் ஹார்ட் அட்டாக் டு யுவர் டிவைஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து க்ளோஸ் டெட் ஆகிடும், அதனால் அதையும் பார்த்து யூஸ் பண்ணோம். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ட்விக்கிங் ரிஸ்க், இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ்லேயே பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த கர்னல் ஆர் ரோம், அது ரோம்னால் அதாவது ஓஎஸ், அதில் வந்து எதனாச்சும் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சினாவே உங்கள் ஃபோன் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மெசேஜாக ஸ்டாப்டு, அந்தமாதிரி ஒரு சில ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்னு வந்துடும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது மூலிமா நீங்கள் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சின்னா அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆட் பிளாக்கிங், இது வந்து அட்வான்டேஜஸ்லையும் பார்த்தோம், அட்வான்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்து பிளாக் பண்ணிடலாம், ஆனால் வந்து அன்ரூட்டில் இருக்கும்போது அதாவது ரூட் பண்ணாமல் இருந்தால் ஆட்டில் வந்து பிளாக் பண்ண முடியாது, அதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா
உங்களுடைய மொபைலே வந்து அஃபிஷியலே அவங்க வந்து ஏதாவது ஃபிர்மர் அதாவது ஓஎஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃபைனலாக சொல்லிடுறாங்க. அதனால் பார்த்து வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ரூட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணோன்னா நீங்கள் வந்து திரும்பவும் சாஃப்ட்வேர் நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அது வந்து ஓகே ஆகும், இல்லைனா அப்படியே தான் இருக்கும் அந்த ப்ராப்ளம். அதனால் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்க. அதுதான் வந்து ரூட்டுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.